மதுரையில் மேம்பாலம் இடிந்து விழுந்து விபத்து ஏற்பட்டது தொடர்பாக மூன்று பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இதுகுறித்து கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளன் மதிவாரிடம் கேட்கலாம். வணக்கம் மதிவாணன், விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் பிரியா. மதுரையின் அர்த்தம் சாலையையும் மற்றும் மதுரையினுடைய அந்த பிடிஆர் சாலையை இணைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மேம்பாலம் பணிகள் என்பது தொடர்ந்து மதுரை மாநகரில் நடைபெற்று வருகிறது. இது மத்திய அரசின் திட்டத்தின் கீழ் இந்த பணிகள் என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த பணிகள் என்பது கிட்டத்தட்ட இரண்டு வருடங்களாக தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் நேற்று மாலை ஒரு பகுதியினுடைய பாலத்தை இணைப்பதற்கு அந்த பாலம் தூக்கும் கருவியின் மூலமாக அந்த பாலம் இணைக்கப்பட்டிருக்கிறது. அப்பொழுது எதிர்பாராத இயந்திரத்தின் கோளாறின் காரணமாக அந்த பாலம் என்பது இடிந்து விழுந்திருக்கிறது. விழுந்திருக்கிற பொழுது இருவர் அந்த வேலையில் செய்து கொண்டிருக்கிற பொழுது ஒருவர் சில சிறிய காயங்களோடு மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் தொடர் சிகிச்சை பெற்று வருகிறார். அதே போல சம்பவ இடத்திலேயே ஒருவர் உயிரை துடித்துக் கொண்டிருந்த சூழ்நிலையில் அவரை விரைந்து வந்த ஆம்புலன்ஸ் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு கொண்டு செல்கிற வழியில் அவர் மரணத்தை முத்தமிடக்கூடிய ஒரு அபாயகரமான சூழ்நிலை என்பது நிலவியது. இதனால் உடனடியாக விரைந்து வந்த காவல்துறையினர் மற்றும் மீட்பு படையினர் ஏறே யாரேனும் இந்த நபர்கள் இந்த பாலத்தில் சிக்கியுள்ளாரலாம் போன்ற ஆய்வுகளை தொடர்ந்து மேற்கொண்டனர். அங்கே இருந்த தொழிலாளர்கள் கொடுத்த தகவலினுடைய அடிப்படையில் இருவர் மட்டுமே அந்த இடத்தில் பணி செய்திருக்கிறார்கள் என்பது செல்லும் தெரிவாக தெரிய வந்தது. அதனுடைய அடிப்படையில் ஒருவர் தற்சமயம் உயிரிழந்திருக்கிறார், ஒருவர் படுகாயங்களோடு மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். மத்திய அரசினுடைய திட்டப்பணிகளின் காரணமாக இந்த பணிகள் நடைபெற்று வருகிற சமயத்தில் இந்த விபத்துக்கான காரணம் என்ன என்ற கோணத்தில் தொடர்ந்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். அதே போல இவ்வளவு பெரியாத இந்த பாலத்தினுடைய நீளத்தை நாம் எடுத்துக்கொண்டுமானால் கிட்டத்தட்ட 7 கிலோமீட்டர் கொண்ட பாலமாக இருந்து கொண்டிருக்கிறது. மதுரையை பொறுத்தவரையில் ஒரு மிகப்பெரிய நீளமான மேம்பாலம் என்பது இந்த மேம்பாலம் இருந்து கொண்டிருக்கிறது. 2 வருடங்களாக தொடர்ந்து பணிகள் நடைபெற்று வருகிற சூழ்நிலையும் கூட இதுவரை எந்தவித அசம்பாவிதமும் இல்லாமல் இருந்து கொண்டிருந்தது. இருப்பினும் கூட நேற்று நடந்த இந்த விபத்தானது மிகப்பெரிய ஒரு அதிர்வலைகளை பொதுமக்களிடையே ஏற்படுத்தி இருக்கிறது என்று சொல்லலாம். அதனை அடுத்துத்தான் விரைந்து வந்த கல்லாக்குளம் காவல்துறையினர் தற்சமயம் மதுரையில் மேம்பாலம் இடிந்து விழுந்து விபத்து தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு காவல்துறையினர் முதல் தரவு அறிக்கையை பதிவு செய்திருக்கிறார்கள். மதுரை நத்தம் சாலையில் நடைபெற்று வரும் மேம்பாலம் கட்டுமான பணிகளின் போது ஏற்பட்ட விபத்து தொடர்பாக மதுரையின் மாநகர் தல்லார்குளம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து உள்ளனர். இந்த மேம்பாலம் பணிகளை மேற்கொள்ளும் மும்பையை தலைமையிடமாக கொண்ட JMC ப்ராஜெக்ட் இந்தியா லிமிடெட் நிறுவனத்தின் இந்த திட்டத்திற்கான திட்ட பொறுப்பாளர் பிரதீப் குமார், செயின் கட்டுமான பணிகள், அதே போல பணிகளின் பொறியாளர் சத்யேந்தர் வர்மா, ஹைட்ராலிக் மிஷின்கள் கான்ட்ராக்டராக வழங்கியிருக்கும் செல்மேட் நிறுவனத்தின் பொறுப்பாளர் பாஸ்கரன் உள்ளிட்ட மீது IPC 287 அஜாத்திரையாக இயந்திரங்களை கையாள்வது, 304A விபத்தில் உயிரிழப்பு உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த விபத்தில் ஹைட்ராலிக் இயந்திரங்களை கான்ட்ராக்டருக்கு கொடுத்திருக்கும் செல்மேட் நிறுவனத்தை சேர்ந்த பாஸ்கரனை காவல்துறையினர் தற்சமயம் தல்லார்குளம் காவல் நிலையத்தில் வைத்து விசாரித்து வருகின்றனர். இந்த விபத்துக்கான காரணம் என்ன, இருவர் மட்டுமே பணிகள் இவ்வளவு பெரிய பணிகள் நடந்து கொண்டிருக்கிற சமயத்தில் மிகப்பெரிய கனம் வாய்ந்தது, அதாவது ஒரு பாலத்தினுடைய அந்த எடுத்து வைத்திருந்தது மட்டுமே 101 டன் என்று சொல்லப்படுகிறது. 10,000 கிலோக்கு மேலான அந்த பாலத்தை இருவர் மட்டுமே தூக்கி வைத்ததற்கான காரணம் என்ன, ஏன் அளவுக்கு அதிகமான தொழிலாளர்கள் அங்கே பயன்படுத்தவில்லை போன்ற பல்வேறு கேள்விகளை நிதியமைச்சர் தியாகராஜன் அவர்களும் முன்வைத்திருக்கிறார். அதே போல இன்னும் சில நிமிடங்களில் இங்கே பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவாவேலும் சம்பவ இடத்திற்கு வருகிறார். அவரும் இந்த திட்டத்தினை பாலத்தினை முழுமையான ஆய்வு செய்துவிட்டு செய்தியாளர்களை சந்திப்பதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார். இவ்வளவு பெரிய விபத்து இனிமேல் நடைபெறாமல் இருப்பதற்கு பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்திட வேண்டும், தொழிலாளர்களுக்கான அந்த பாதுகாப்பு என்பது மேம்படுத்த வேண்டும் என்று பொதுமக்களுடைய கோரிக்கையாக இருந்து வருகிறது. தற்சமயம் இந்த பாலத்தை சுற்றி இருக்கிற பகுதியில் அனைத்தும், அதாவது பாலத்திற்கு கீழ் போக்குவரத்து என்பது இயல்பாக இருந்து வந்த சூழ்நிலையில் தற்சமயம் போக்குவரத்திற்கு இங்கே தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து மற்ற அந்த பாலங்களுடைய நிலை என்ன, இந்த பாலத்தினுடைய தன்மை என்ன என்பதை குறித்துத்தான் வருகிற ஏப்ரல் மாதம் இந்த பாலமானது மக்களுடைய செயல்பாட்டுக்கு வரும் என்று தெரிவித்திருந்த சூழ்நிலையில் தற்சமயம் சற்று காலதாமதம் ஆகலாம் என்று தெரிய வருகிறது. பாலத்தினுடைய முழு தன்மையை அறிந்த பிறகுதான் பொதுமக்களுக்கான பயன்பாட்டிற்கு வரும் என்பதில் எந்தவித மாற்றமும் இல்லை பிரியங்கா. தங்களுடைய கூடுதல் விவரங்களுக்கு நன்றி மதிவானது.